பார்க்குற போர்ஷன் வந்து ஆங்கிள் பிட்வீன் த டூ ஸ்ட்ரைட் லைன்ஸில் பேரலலிட்டி, இது மாதிரி பேரல லைன்ஸ், பெர்பெண்டிகுலர் லைன்ஸ், அதனுடைய கண்டிஷன்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது பேரல லைன்ஸ். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேரல ஸ்ட்ரைட் லைன்ஸ். ரெண்டு லைன் பேரலல்னா என்ன அர்த்தம்? ரெண்டு லைன் பேரலல்னா அவங்க என்ன செய்வாங்க, இன்டர்செக்டே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு லைன் ஒரு லைனும் இன்னொரு லைனும் ஏதாவது கோஇன்சைடாக கூட இருக்கலாம். கரெக்டாக ஒரு லைன் மேலேயே இன்னொரு லைன், ஒரு லைன் இந்த பக்கம், ஒரு லைன் அந்த பக்கம், எப்படி போட்டாலும் சரி. ஸோ டூ ரெண்டு லைன்ஸ் வந்து எப்போ பேரலல் அப்படின்னு சொன்னால், அந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் ஒன்று ஜீரோவாக இருக்கணும், தீட்டா வந்து ஜீரோவாக இருக்கணும், இல்லைன்னா 180 இருக்கணும். நார்மலாக நம்ம வந்து 180 நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம யூஸ்வலாக வந்து ஜீரோ தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பேரலல் லைன்ஸ் அப்படின் இருந்தாலே, லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னாலே, லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஜீரோ அல்லது 180, நம்ம ஜீரோனே வச்சுக்கலாம். அப்போ உனக்கு தீட்டா வந்து ஜீரோ அப்படின்னா ஃபார்முலா படி டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எம்ஒன் மைனஸ் எம் டூ பை ஒன் ப்ளஸ் எம்ஒன் எம் டூ. இதே இந்த ஃபார்முலா மாற்றிட்டேன்னு நினைக்கிறியா, எம் டூ மைனஸ் எம் ஒன்று போன வீடியோவில் இருந்தது, மாடுலஸ் தானே போடுறோம், எம்ஒன் பெருசாக இருந்தால் எம்ஒன்லேருந்து எம் டூவை களி, எம் டூ பெருசாக இருந்தால் எம் டூலேருந்து எம்ஒனை களி. நமக்கு தேவை இந்த உள்ளே இருக்கிறது ப்ளஸில் இருக்கணும். ஸோ இப்போ டீட்டா வந்து ஜீரோ அப்படின்னா இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து ஜீரோ. அப்போ இந்த டேன் இன்வர்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அப்படின்னா எம்ஒன் மைனஸ் எம் டூ பை ஒன் ப்ளஸ் எம்ஒன் எம் டூ என்ன ஆயிரும்னா ஈக்குவல் டு டேன் ஜீரோன்னு ஆயிரும். சைன் ஜீரோவும் ஜீரோ தான், காஸ் ஜீரோ தான் ஒன்று, ஆனால் டேன் ஜீரோ ஜீரோ. ஸோ டேன் ஜீரோ ஜீரோ அப்படிங்கிறதுனால இதோட வேல்யூ வந்து ஜீரோ. இப்போ ஆக்சுவலாக இப்போ என்ன ஜீரோவாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இது ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு பின்னம். ஒரு பின்னம் எப்போ ஜீரோவாக இருக்கும், ஒரு ஃப்ராக்ஷன் எப்போ ஜீரோனா நிச்சயமாக டினாமினேட்டர் ஜீரோவாக இருக்காது, அப்போ நியூமரேட்டர் தான் ஜீரோ. அதாவது பைக்கு கீழே என்றைக்குமே ஒரு ஃப்ராக்ஷன் ஜீரோ, ஒரு பின்னம் ஜீரோனா பைக்கு கீழே இருக்கிறது ஜீரோவாக இருக்கக்கூடாது. எப்போவுமே பைக்கு கீழே ஜீரோ இருந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்டி இல்லையா, அது வந்து வரையறுக்கப்படாதது. அதனால் மேலே தான் ஜீரோ. மேலே என்ன இருக்குது, எம் ஒன் மைனஸ் எம் டூ வந்து ஜீரோன்னு இருக்குது. அப்போது எம் ஒன்னும் எம் டூவும் ஈக்குவல் அப்படின்ட்டு ஒன்று. அப்போ ரெண்டு லைன்ஸ் பேரலல் தான், அவங்களுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து ஒன்று ஜீரோவாக இருக்கும் இல்லைன்னா 180 இருக்கும். ஸோ நம்ம ஜீரோ அப்படின்னு எடுத்து ஜீரோ போட்டாலும் சரி 180 போட்டாலும் சரி சேம் ஆன்சர், எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூன்னு வரும். இப்போது ஆக்சுவலாக இப்போ இது வந்து எதை வச்சு எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூன்னு சொல்கிறோம்னா, அந்த ரெண்டு லைன்ஸும் இப்படி இருந்தால், அதாவது ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ஒன் சாரி எம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் இ ஒன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் டூ எக்ஸ் ப்ளஸ் இ டூன்னு இருந்தால், அவங்க பேரலாக இருந்தால் இந்த கண்டிஷன் வந்து எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ. இப்போ லைன் ஈக்குவேஷன் மாறுது, ஜென்ரல் ஃபார்ம் பற்றி பேசுகிறோம். இப்போ நம்ம பேச போகிறது ஜென்ரல் ஃபார்ம். அதாவது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லைன்ஸ், பொது வடிவம், லைன்ஸோட பொது வடிவம் என்ன, ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கும், ஒரு ஒய் டேர்ம் இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். அண்ணன் அதே மாதிரி இன்னொரு லைன் இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இதில் கான்ஸ்டன்ட்ஸே வந்து ஏ ஒன் பி ஒன் சி ஒன், அப்போ ஏ ஒன் பி ஒன் சி ஒன் போட்டு ஈக்குவல் டு ஜீரோ. அதே மாதிரி ஏ டூ எக்ஸ் ப்ளஸ் பி டூ ஒய் ப்ளஸ் சி டூ ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ரெண்டு லைன்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேரலலாக இருந்தால் என்னவாகும், என்ன இஃப் தே ஆர் பேரலல், இஃப் தே ஆர் பேரலல். பேரலல்னா என்ன பிள்ளைலா, இப்போ தானே பார்த்தோம் பேரலல்னாலே அவங்களோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவல். ஸ்லோப்ஸ்னு என்ன, சாய்வு. இது வந்து நம்பர் ஒன் வச்சுக்கலாம், இது நம்பர் டூன்னு வச்சுக்கலாம். இப்போ எம் ஆஃப் ஒன், எம்னா சாய்வு, எம்னா ஸ்லோப். ஃபார்முலா படி மைனஸ் ஆஃப் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஏ ஒன் பை பி ஒன். அதே மாதிரி அந்த எம் ஒன் கூட வச்சுக்கலாம், இது வந்து எம் ஒன் ஃபஸ்ட் லைனோடது. செகண்ட் லைனோடது என்ன வரும்னா மைனஸ் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ டூ பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பி டூ. இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டுமே பேரலல் அப்படின்னு இருந்தால் எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ அப்படின்னு தெரியும். இப்போ ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆஃப் ஏ ஒன் பை பி ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ டூ பை பி டூ. ஸோ மைனஸை கட் பண்ணிட்டீங்கன்னா ஏ ஒன் பை பி ஒன் ஈக்குவல் டு ஏ டூ பை பி டூ.
இதை விட நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால், இந்த ஏ டூ கீழே கொண்டு வந்துட்டு பி ஒன்னை மேலே கொண்டு போயிடும். அப்போது ஏ ஒன் பை ஏ டூ இஸ் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ. இதுக்கு என்ன மீனிங்? ஏ ஒன் ஏ டூங்கிறது கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் எக்ஸ், பி ஒன் பி டூங்கிறது கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ஒய். கோஎஃபிஷியன்னா கெழுக்கள். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் இருக்கும். ஆனால் கான்ஸ்டன்ட் பற்றி சொல்லலை. ரெண்டு லைன்ஸ் பேரலல் அப்படின்னு சொன்னால், ஒன்று இதில் இருக்கிற எக்ஸ், இந்த எக்ஸ் டேர்ம் அப்படியே இங்கே வரணும், இந்த ஒய் டேர்ம் அப்படியே வரணும், அல்லது இந்த ரெண்டு இந்த எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி இல்லைன்னா டிவைட் பண்ணி அடுத்ததில் இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு கிளாஸ்லேயும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதி போட்டேன், நீ கவனிச்சியா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாரு. டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இன்னொன்று ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இன்னொன்று டூ ரூட் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ரூட் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ். இப்போ இந்த மூணுமே பேரலலா, மூன்றுமே இணையா அப்படின்னு கேட்டால் ஆமாம். இந்த ஈக்குவேஷனை ரெண்டால் பெருக்குனீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது ஃபுல்லாக பெருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டை ரெண்டால் பெருக்கிருக்கேன், ஒய் கோஎஃபிஷியன்ட்டை ரெண்டால் பெருக்கிருக்கேன். கான்ஸ்டண்ட்டாக பெருக்கணும்னு அவசியம் இல்லை, பெருக்கக்கூடாது. இப்போது இதை வந்து ஒரு ரூட் டூவால் பெருக்கியிருக்கேன். இது டூ ரூட் டூ, இது வந்து த்ரீ ரூட் டூ, கான்ஸ்டன்ட் மாறி இருக்கு. இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த எக்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்கோ, என்ன விகிதத்தில் இருக்கோ, அதே மாதிரி தான் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸும் இருக்கும். ஆனால் கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பை.